வேலை போனால் சாவதை தவிர வேறு வழி இல்லை. தற்கொலை செய்து கொண்ட நதியாவின் ஆடியோ பதிவு. நதியா தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க கோரி பேரூராட்சி திமுக துணை செயலாளர் சுந்தரராஜனிடம் முறையிடும் ஆடியோ பதிவையும் குத்தாலம் காவல் நிலையத்தில் அதிமுகவினர் அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சியில் நதியா, வேம்பு, ராதிகா, ஜயா ஆகிய நான்கு பெண்கள் சுகாதார பரப்புரையாளர்களாக வேலை பார்த்து வந்தனர். கடந்த 7 ஆண்டுகளாக ஒப்பந்த முறையில் பணியாற்றி வந்த இவர்களது ஒப்பந்தம் ஜூலை மாதத்துடன் முடிவடைந்தது. திமுகவினரின் தலையீட்டால் இந்த நான்கு பேரையும் வேலையை விட்டு நீக்கிவிட்டு திமுகவை சேர்ந்தவர்களுக்கு அந்த பணிகள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மீண்டும் அந்த பணியை தங்களுக்கே வழங்க வேண்டும் என பெண்கள் கோரி வந்த நிலையில் வேலை போனதால் 2 பெண் குழந்தைகளுக்கு தாயான நதியா என்ற பெண் மனமுடைந்து கடந்த 5ஆம் தேதி வீட்டில் இருந்த எலிபேஸ்டை சாப்பிட்டுள்ளார். இதையடுத்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நதியா மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பலன் அளிக்காமல் கடந்த 9ஆம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தார். இறந்த நதியாவின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் பிரேதத்தை வாங்காமல் போராட்டம் நடத்தி வருகின்றனர்.